எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா எடுத்து இட்லி ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலைன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு பவுலில் ஒரு கப்பு கெட்டி தயிர் பீட் பண்ணியிருக்கேன். தயிரை நல்லா கடைஞ்ச தயிர் ஒரு கப்பு, நாலஞ்சு பச்சை மிளகாயை சதைச்சது, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, கொத்தமல்லி, ரெண்டு கப் பர்மிசிலி, சேமியா போட்டுருக்கேன், கப்பு சேமியா போட்டுருக்கேன், ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை போடுறதுனால பைண்டிங் நல்லா வரும், இல்லாட்டாலும் பைண்டிங் நல்லா இருக்கும். ரவை போடுறதுனால பைண்டிங் கொஞ்சம் கூட நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். தேவையான தயிர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஊறியிருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஒரு 2 டேஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம பண்ணியிருக்கிற வர்மிசில் மிக்ஸை இதில் வச்சுடலாம். நம்ம பிளெயினாகவும் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சோண்டு கேரட் இப்படி தூவிட்டு கீழே இது மேலேயும் மாவு நம்ம பண்ணி வச்சுருக்க வர்மிசிலி மிக்ஸை போட்டுக்கலாம். இதில் வேணால் முந்திரி பருப்பு கூட வச்சுக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வச்சுட்டு இது மேலே பேட்டர் போடலாம். நம்ம இஷ்டம், நமக்கு பிளெயினாக வேணால் பிளெயினாக, கேரட் கூட வேணால் கேரட் கூட. தண்ணி காஞ்சு ரெடியாக இருக்குது. இட்லி தட்டை அதில் வச்சுடலாம். இது 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிடலாம். கவர் பண்ணி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார் இருக்குது, எடுத்து காட்டுறேன். வா, சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா. இது வந்து பிளெயினாக பண்ணியிருக்கிறது. பாருங்கள் சூப்பரான இட்லி ரெடி. சட்னி கூட சர்வ் பண்ணலாம். 2 டைப் சட்னி கூட சர்வ் பண்ணிட்டுருக்கேன். டேஸ்டியான சேமியா இட்லி ரெடி.